ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்கு வெண்கலப் பதக்கத்தை வென்று தந்துள்ள பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்துவிற்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மாநிலங்களவை கூடியதும் அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு பி வி சிந்துவிற்கு வாழ்த்து தெரிவித்தார். தமது அபாரமான விளையாட்டுத் திறமையால் சிந்து வரலாறு படைத்துள்ளதாக வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். ஒலிம்பிக் போட்டிகளில் இரண்டு பதக்கங்களை வென்றுள்ள இந்திய வீராங்கனை என்னும் சாதனை படைத்துள்ள சிந்துவை வாழ்த்துவதாக அவர் கூறினார். அவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மக்களவையில் அவைத்தலைவர் ஓம் பிர்லா இரண்டாவது முறையாக ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற பி வி சிந்துவுக்கு பாராட்டு தெரிவித்தார். இரண்டு பதக்கங்களை வென்ற இந்திய வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளதாகவும் அவையின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஓம் பிர்லா கூறினார். அவை உறுப்பினர்கள் அனைவரும் மேஜைகளை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இரண்டு நாள் விடுமுறைக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று கூடின. சிந்துவுக்கு பாராட்டு தெரிவித்த பின்னர் மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் நிலவியதால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு முதலில் நண்பகல் 12 மணி வரை அவையை ஒத்திவைத்தார். பின்னர் பிற்பகல் 2 மணி வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன.